வணக்கம், நான் மாதவன் மேஸ்திரி. 65 நீளம், 25 அகலம் இருக்கிற சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 1.5 ஜல்லிக்கு மேலே பில்லர் ரைஸ் பண்ணிட்டோம். பில்லர் ரைஸ் பண்ணி சில்லவல் மட்டும், ஜன்னல் மட்டும் சொல்லுவாங்க, சில்லவல் மட்டத்துக்கு செவர் போட்டுருக்குறோம். 3 அடி உயரத்துக்கு 1.5 இன்ச் கம்மியாக செவர் போட்டுருக்குறோம். அந்த செவர் எப்படி கட்டியிருக்கிறோம், அதே மாதிரி மேலே கம்பி கட்டி சில்லவல் மேட்டு காங்கிரீட் போடுறோம், அதாவது 3 அடி மட்டும் வரைக்கும். அது எப்படி வேலை செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி கட்டுமான பணிகள் தொடர்பான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இது வடக்கு பார்த்த வீடு, இது போர்ட்டிக்கோ. அது கார்னரில் டபுள் பில்லர் போட்டிருக்கிறோம். அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் டேங்க், 8x16 வாட்டர் டேங்க்லேருந்து அப்படியே போர்ட்டிக்கோ ஏரியாவிலேருந்து அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா மெயின் டோரு 5x8 அகலம், 8.5 உயரம் இருக்கிற மெயின் டோரு. இது வீட்டோட கிழக்கு பக்கம் ஹாலு. ஹாலு இந்த சைடு பார்த்தீங்கன்னா 16x20 ஹாலு. ஹால்லேருந்து உள்ளே போனோம் அப்படின்னா வடக்கு பக்கம் ஒரு ரூமு பார்த்தீங்கன்னா 10x16 ஒரு பெட்ரூமு. வெளியே உள்ள நடமாரி போனோம் அப்படின்னா உள்ள ஒரு 6x5 ஒரு பாத்ரூமு. அப்படியே ரூம்லேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா ஹால். ஹால்லேருந்து அப்படியே வெளியே இறங்கிங்கன்னா டைனிங் ஹால், 4 அடி ஓப்பன் டைனிங் ஹால். டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா 11x20 டைனிங் ஹால் ப்ளஸ் கிச்சன் அப்படியே சேர்ந்து வர மாதிரி. இது வந்து ஃப்ரெஞ்சு விண்டோ கிழக்கு பக்கம். அப்படி இந்த பக்கம் பூஜை ரூமு, 4x4 இருக்க மாதிரி ஒரு பூஜை ரூமு. பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமு, 11x17 இருக்க மாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. இப்படி வெளியில் வந்து அப்படின்னா கிச்சனு, கிச்சன்லேருந்து வெளியில் வந்து ஒரு வாஷ் பேஷன் போடுற மாதிரி ஒரு ஏரியா. அதுலேருந்து இது அவுட்டர் டோர், தெற்கு பக்கம் அவுட்டர் டோரு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமு. இதுதான் ஒட்டுமொத்த டோட்டலாக பில்டிங் ஏரியா மொத்தமாக பார்த்தீங்கன்னா. பார்த்தீங்கன்னா ஏன் சில் லெவல் காங்கிரீட் போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே 1.5 பெல்ட் போட்டோம். பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.5 கீழே தரமட்டத்துலேருந்து 1.5 பெல்ட் போட்டோம். 1.5 மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வரும் வீட்டோட ஹைட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் வரைக்கும் வீட்டோட ஹைட்டு. வீட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா கீழே பெல்ட்டு. அதே மாதிரி இது வந்து 1.5 வரைக்கும் வீட்டோட ஹைட்டு. வீட்டோட ஹைட்டுக்கு மேலே இது வந்து 3 அடி மட்டும். இது பார்த்தீங்கன்னா 3 அடி மட்டும், 3 அடி மட்டும் கட்டியிருக்கோம். இந்த 3 அடி மட்டத்துலேருந்து நம்ம இப்போ 8 அடி மட்டும் கட்ட போகிறோம். 8 அடி மட்டும் கட்டுறப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க, நம்ம பெல்ட் இங்கே தான் கொடுத்துருக்குறோம். இங்கேருந்து இதில் ஒரு 1.5 இதில் ஒரு 3 அடி அப்படிங்கிறப்ப 4.5 ஹைட் வந்து நமக்கு வந்து மொட்டை சுவராக கீழேருந்து வந்துட்டு இருக்கோம். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா சென்டரில் வந்து ஒரு 2 கம்பி வச்சு, இந்த லைனில் 2 கம்பி வச்சு மேட்டு மாதிரி காங்கிரீட் போடணும். இப்படி மேட்டு காங்கிரீட் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த 2 ராடு வந்து ஓரளவுக்கு லோடு எடுத்துக்கும். சுவத்தோட வெயிட் வந்து பாதிக்கு பாதி லோடு எடுத்துக்கும். ரெண்டாவது நெட்டு கிராக் வர்றது கம்மியாகும். அதனால தான் வந்து நம்ம வந்து இதில் சில்லவுல் மேட்டு காங்கிரீட் போடுறோம். தொடர்ந்து அப்படி வீடியோ பாருங்கள்.